ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் தமிழ் மருத்துவம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரெமிடிஸ் ஃபார் கோல்டு சோர். வணக்கம் யூவர்ஸ். கோல்டு சோர் அதாவது தமிழ்ல சளி புண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சளி புண் உதட்டு பக்கத்துல இல்லனா உதட்டுல பபுள் மாதிரி வந்து அதுல இருந்து வெள்ளையா தண்ணி மாதிரி வரும். இந்த புண் வந்தா குறைஞ்சது 10 நாளைக்கு இருந்துட்டு தான் போகும். ஒரு வைரஸ்னால ஏற்படுறதுதான் இந்த கோல்டு சோர். ஒரு தடவை இந்த கோல்டு சோர் வந்ததுன்னா அடிக்கடி வரும்னு சொல்றாங்க. இந்த கோல்டு சோருக்கான ரெமடிஸ் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்பர் 1, லெமன் பாம். லிப் பாம் மாதிரியான ஒண்ணுதான் இந்த லெமன் பாம். இந்த லெமன் பாம் யூஸ் பண்ணா திரும்பவும் கோல்டு சோர் ஏற்படாம பாத்துக்கும். நம்பர் 2, டிஸ்கம்ஃபர்ட் ஜாஸ்தியா இருந்தா சளி புண் இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் ஐஸ் கியூப் வச்சுக்கிட்டா இதமா இருக்கும். நம்பர் 3, அலோவேரா ஜெல். சளி புண் இருக்கிற இடத்துல இந்த அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணா சீக்கிரம் சரியாகிடும்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் அலோவேரால இருக்கிற ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்டிஸ் தான். நம்பர் 4, ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலதான் இந்த சளி புண் திரும்ப வருது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் குறைச்சாலே திரும்பவும் இந்த மாதிரியான சளி புண் வராம தடுக்கலாம். ஸ்ட்ரெஸ் குறைக்க மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ் எல்லாமே செய்யலாம். என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கோம்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.